தற்போது இருக்கும் காலகட்டத்தில் நடிகர் நடிகைகள் அனைவரும் தங்களுக்கென்று யூடியூப் சேனல்களை கட்டாயம் வைத்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சின்னத்திரை நடிகைகள் என்றால் கட்டாயம் யூடியூப் சேனலை ஆரம்பித்து விடுகின்றனர் காரணம் இவர்கள் சின்னத்திரையில் சம்பாதிப்பதை விட யூ டியூபில் மாத மாதம் ஒரு நிலையான வருமானத்தை ஈட்டிவிடுகின்றனர் இப்படி அந்த லிஸ்டில் சமீபத்தில் இடம்பிடித்திருப்பவர் பாஸ் முன்னாள் போட்டியாளரும் பிரபல மாடலுமான சம்யுக்தா இவருக்கு திருமணமாகி ஐந்து வயதில் ஒரு மகனும் இருக்கிறார் சமீபத்தில் இவர் தனது யூ சேனலில் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனக்கென பல ரசிகர்களை பெற்றவர் இவர் போக போக தனது ஆட்டிடியூட் மூலம் பலரின் வெறுப்புகளையும் சம்பாதித்தார் பிறகு பிக்பாஸ் ஷோவில் இருந்து வெளியே வந்து தொடர்ந்து மாடல் ஷோக்களை நடத்தினார் இடையில் சின்னத்திரையிலும் திரையிலும் பார்த்தார் அதே வேளையில் பல படங்களிலும் கமிட் ஆனார் தற்போது ஒளிபரப்பாக உள்ள ஜி தமிழ் குட்டீஸ் நிகழ்ச்சியில் நடுவராகவும் வரவுள்ளார் இப்படி பல வகையில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி வரும் இவர் லாக்டவுனில் சொந்தமாக யூடியூப் சேனல் ஒன்றையும் தொடங்கினார் அதில் குக்கிங் மேக்கப் டிராவல் போன்ற வீடியோக்களை பதிவிட்டு வந்தார் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மிக எளிதில் பிரபலமாகிவிட்டார் இந்த நிலையில்தான் சமீபத்தில் அவர் வெளியிட்ட ஃபுட் வீடியோ ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவைச் சேர்ந்த சம்யுக்தா அண்மையில் அவரின் சொந்த ஊருக்கு சென்றிருந்தார் அப்போது அவருடைய ஃபேவரட் ஹோட்டலான திருவனந்தபுரத்தில் இருக்கும் உலக புகழ்பெற்ற பல விருதுகளை சொந்தமாக்கிய பிரபல ஹோட்டல் ஒன்றுக்கு மதிய உணவு உண்ண சென்றார் அந்த ஹோட்டலை சுற்றி காட்டியபடி அங்குள்ள உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்டுவிட்டு பில் செலுத்தும் போதுதான் பார்வையாளர்கள் அதிர்ச்சி அடைத்தனர் ஒருவேளை உணவை கூட முழுசாக உண்ணாமல் அதற்கு ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தியதுதான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம் அனாதையிடம் உன் அன்னையைப் பற்றி பேசாதே நோயாளியிடம் உன் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசாதே தோற்றவனிடம் உன் வெற்றியைப் பற்றி பேசாதே ஏழையிடம் உன் செல்வத்தைப் பற்றி பேசாதே என்று சம்யுக்தாவிற்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கவில்லை போலும் பெரும்பாலும் பாமரன் வசிக்கும் நாட்டில் பண பெருமையை பறைசாற்றும் வகையில் பதிவிட்டது பலரின் ஆதங்கத்தை தூண்டிவிட்டது அதனால் அந்த காணொலியில் பணப்பணக்காரர்கள் மீதான வன்மத்தையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக சம்யுக்தா மீது இறக்கி வைத்து விட்டனர் அவரின் எந்த வீடியோவிலும் இல்லாத அளவிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் இருந்தால் நாங்கள் இரண்டு மாதத்திற்கு சாப்பிடுவோம் என்றும் இந்த பணத்தை ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்கியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்றும் வேறு சிலர் எங்களுடைய மாத சம்பளமே ஐந்தாயிரம் ரூபாய்தான் பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுகிறான் என்று பல வகையான நெகட்டிவ் கமெண்ட்களை பதிவு செய்து வருகின்றனர்